அண்மை செய்திகை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி கலவரம் தொடர்பாக போராட்டக்காரர்கள் அமைத்த வாட்ஸ்அப் குரூப் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்னசேலம் அருகே இந்த தனியார் பள்ளி மாணவி உயிரிழப்பு, அதை தொடர்ந்து நடந்த கலவரம், இந்த சம்பவம் தொடர்பாக இவரை 302 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கலவரத்திற்கு பின்னணியில் இருந்த நபர்கள் யார், கலவரம் வந்து திட்டமிட்டே நடந்ததாக நீதிமன்றமும் காவல்துறையும் சந்தேகிக்கக்கூடிய நிலையில, இது முதல் நாளே எவ்வாறு வந்து ஒருங்கிணைக்கப்பட்டது, யாரால் வந்து சமூக வலைதளங்களில் தகவல் எல்லாம் பகிரப்பட்டது என்பது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் இது தொடர்பான வாட்ஸ்அப் குழுக்கள் யாரெல்லாம் அமைத்திருக்கிறார்கள், அதுல இந்த மாணவி தொடர்பான விவரங்களை வந்து பகிர்ந்து யாரெல்லாம் இந்த போராட்டத்திற்கு வந்து பலரையும் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள், பலர எவ்வாறெல்லாம் இணைந்திருக்கிறார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்தியதுல பல்வேறு வாட்ஸ்அப் குழுக்களையும் வாட்ஸ்அப் குழுக்களினுடைய அட்மின்கள் யார் என்பதையும் அடையாளம் கொண்டிருக்கிறார்கள். என்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் இதில் பகிரப்பட்டிருக்கிறது, முதல் நாளே எவ்வாறு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் அதில் பல்வேறு ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தற்பொழுது அது தொடர்பான ஆதாரங்களும் வெளியாகி இருக்கிறது. அவற்றை கைப்பற்றி அந்த வாட்ஸ்அப் குழுக்களில் இருந்த நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையில காவல்துறையினர் சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் இறங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த கலவரம் தொடர்பாக 302 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் இது பின்னணியில் இருந்த நபர்களை கைது செய்ய நடவடிக்கைகள் அடுத்த கட்டமாக காவல்துறை இறங்கியிருக்கிறது. நன்றி சரவணன், உங்கள் தகவல்களுக்கு.